திருச்சரணம். எனது எல்லா குழந்தைகளும் எல்லா வளமும் பெற்று ஒவ்வொன்று வரணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, பிரச்சனைகளெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோயில் வேணும், அது என்னது அப்படின்னு பார்ப்போம். காரண மகரிஷி அப்படின்னு இருந்தார். அவர் என்னென்னா, என்ன காரணம் எதுவாக இருக்க முடியும்னே அறியறதுக்காகவே வந்து அவர் வந்து கோயில்களில் போய் உட்காந்து தவம் இருந்து கண்டுபிடிச்சார் நிறைய விஷயங்களை. ஒரு இலை அசையுது, நீங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு காரணம் உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது. இல்லை இப்போ சாதாரண விஷயம் இல்லை, இலை மட்டும் இல்லை, திடீர்னு மழை வருது, திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுது, திடீர்னு ஒரு மனிதனுக்கு நினச்சி கூட பார்க்க மாட்டான், அவனுக்கு ஒரு வியாதி வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லா தானே இருந்தேன், திடீர்னு லாஸ் வந்துருச்சு, நல்லா தானே இருக்கேன், என்னுடைய பதவி போச்சு, இப்படியே அப்படியே அப்படிலாம் வந்து சாதாரண நோயிலிருந்து ஒரு வாகன ரிப்பேர் வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் காரணம் காரணம். அது தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாகவே கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும்ல. ஓ, இதுதான் காரணமா அப்படின்னு. அதாவது காரணம் இருந்துச்சுன்னா சரியான தீர்வுகளை தேடலாம். விஞ்ஞானம் மருத்துவம் காரணத்தை ஆய்ந்து வருவது தாமே. இப்போ பிளட் டெஸ்ட்டு இசிஜி அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம், எதுக்காக? ஓ, இது இவ்வளோ இருந்தால் எங்கள்கிட்ட இந்த கோளாக இருக்கும், இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெய்ஞானத்துலேருந்து தோண்டியது என்னென்னா விஞ்ஞானம். மெய்ஞானத்துலேருந்து மட்டும்தான் விஞ்ஞானம் வருங்கிறத மறந்துடக்கூடாது. மெய்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அதில் ஜீவனுக்கு நல்லதே செய்யும். ஆனால் விஞ்ஞானத்தை நீங்கள் சொல்ல முடியாது. விஞ்ஞானத்தில் எல்லாமே நல்லது செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. மது புகை இல்லை, இப்போதைய விஞ்ஞானத்தை என்ன சொல்கிறோம், பயங்கர வெடிகுண்டு ஆயுதங்கள், அது மட்டுமா? செல்ஃபோனு, எக்ஸ்ரே, மொபைல் ஃபோனு, நீங்கள் இன்னும் என்ன வேணுமாலும் எடுத்துக்கோங்க. பலவிதமான விஞ்ஞானத்தினால உண்டானது எல்லாமே நல்லதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. நல்லதும் இருக்குது, அதை மாதிரிலேருந்து சொல்ல முடியாது. எத்தனையோ ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க, அதன் மூலமாக நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், எத்தனையோ ஆயுதங்கள் மூலமாக நம்ம என்ன மூலமோ செய்கிறோம், அது இருக்குது. ஆனால் மெய்ஞானத்தில் ஒன்லி பாசிட்டிவ், நோ நெகட்டிவ், புரிஞ்சிச்சா? அதுதான் முக்கியமான வித்தியாசம். மனம் தளர வேண்டாம் அப்படின்னு காரண மகரிஷி சொல்கிறாராம். அவர் என்ன சொல்கிறாராம், நீ விஞ்ஞான போக்கை நல்வழிப்படுத்துக்கு அப்படியே உள்ளே போய்க்கோ, அதோட சேர்த்து காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கோ அப்படின்னார். அதுக்கு தான் பாத யாத்திரை, தான தர்மம் இல்லையா, பாசுரங்கள், டெய்லி வந்து கடவுளை நினைக்கிறது, கிரிவலங்கள், ஆலய வளம், தர்ப்பணங்கள், இதெல்லாம் என்னத்துக்குன்னா இந்த காரணத்தை அறிஞ்சு நம்ம நல்ல விதமாக வாழ்கிறதுக்கானது தான். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான், நம்ம மட்டுமே எவ்வளோ பேர் நமக்காக பாடுபடுறாங்க, அதான உண்மை. இன்றைக்கி ஒரு துணி உடுத்திருக்கேன்னா இது எங்கே ஆரம்பித்து எந்த பருத்தியில் எடுத்து அதை நெஞ்சு அதை டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு வந்திருக்கு. ஒரு நகை இருந்தாலும் அப்படித்தான் இல்லையா? ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளால் கட்டிட முடியாது, அதுக்கு ஒரு செங்கல், அதை செய்யப்பட்ட ஒரு இடம், இப்படி போயிட்டே இருக்குது அதோடைய விஷயங்கள் இல்லையா? இதெல்லாம் தான் சொன்னாங்க பெரியவங்க. காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில கோயில்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையில் சென்னையில் ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, அது ஒன்று. அது மட்டும் இல்லை, சைதாப்பேட்டையில் மட்டும் இல்லை, மயிலாப்பூர்லேயும் இருக்குது காரணீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த மாதிரி காரணீஸ்வரர் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் போய் கும்பிட்டிங்கன்னா இல்லையா, அப்போ என்ன தோணுதுன்னா என்ன பிரச்சனைகள் இல்லையா? சம்பாதிக்கலாம் கூட கழிவத்தை செலுத்து எல்லா கலகலான்னு இருக்காங்கன்னா அது எத்தனையோ பேர் அடங்கியிருக்காங்கல்ல கண்ணுங்களா. இல்லை எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்கன்னு புலம்புறவங்களும் இருக்கீங்க. இவதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தெரியணும்னா இந்த கோயில்களில் பதில் கிடைக்கும்னு நம்ம மூதாதையர்கள், நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அதான் காரண மகரிஷி காட்டிய காரணீஸ்வரர் மூர்த்தி, காரணீஸ்வரர் கோயில். இப்போ அவரே வந்து அவருக்கே ஒரு சிறிதளவு தான் தெரியும்னு சொல்கிறாங்களாம். அப்போனா பார்த்துக்கோங்க காரண காரியங்கள் எவ்வளோ இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா காரணீஸ்வரர் நினச்சிக்கோங்க. எல்லா ஈஸ்வரரும் நினச்சிங்கனாலே போதும், நீங்கள் இப்போ எல்லா கோயிலுக்கும் பழைய எடுத்து போக முடியாது இல்லையா? காரணீஸ்வரரே ஏன் இந்த பிரச்சனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நான் முத்திரைகள் நிறையா காட்டியிருக்கேன் இல்லையா, ஒரு முத்திரை எடுத்துக்கோங்க, மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஹாப்பினஸ் முத்திரைன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கை விரல் ரெண்டு நடுவுரல் மட்டும் மடங்கி இருக்கணும், மற்ற விரலெல்லாம் நீட்டி இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் பாருங்கள் கண்ணுங்களா. நான் போடுற ஒன்று உங்களுக்கு சாதாரணமாக போடல, பல ஆராய்ச்சிகளை முடிவை தான் உங்களுக்கு பேசுகிறேன். எப்படியா எனக்கு வியூவர் சொல்லணும்னா நான் போடலை, எனக்கு நீங்கள் கொஞ்சம் பேர்னாலும் அதை ஆண்டு செய்கிறீங்க, எனக்கு பலம் கொடுக்குறீங்க, அந்த ஆசைக்காக போடுறேன். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதனால்
தெரிஞ்சுக்கோங்க, காரணீஸ்வரரை வேண்டிக்கோங்க. வேண்டினீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் வந்து என்ன ஆகும், ஓ இதனால் நமக்கு இது கிடச்சதா, சரி நம்ம இப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை கூட்டிக்கோங்க. இதுக்காகத்தான் காரணீஸ்வரர் கோயிலுக்கு போங்கன்னேன், முடிஞ்சால் போங்க. இந்த காலகட்டத்தில் நான் யாரையுமே வந்து கூட்டமாக இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சயின்டிஃபிக்காக தெரியாது. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துமே கருணீஸ்வரா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா சத்திய பிரமாணம் உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? ஆல் தி பெஸ்ட், குட் லக், பாய்.